ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைசூஸ் கிச்சன். இன்னைக்கு நல்ல கரகரன்னு காரமான ஒரு இட்லி பொடி செய்கிறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ரீச் ஆகலை. நீங்கள் ஆளுங்கிற அந்த பெல்லைக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வானலி நல்லா சூடானதும் ஒரு 100 கிராம் உடைச்ச தொலி உளுந்தை போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். கருக விடாமல் அந்த உளுந்தோட வாசனை நல்லா வர்ற அளவுக்கு வறுத்துக்கிடணும். உளுந்து வந்து அது கருகுதா இல்லையான்னு அந்த தொலி உளுந்தில் வந்து தெரியாது, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து வறுத்துட்டு வேறொரு பாத்திரத்தில் தட்டி ஆற விடலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு, இதையும் வாசம் வர்ற அளவுக்கு கருக விடாமல் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதையும் அதோட சேர்த்து நம்ம தட்டிடலாம். 50 கிராம் எள்ளு, கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், அதனால் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு நல்லா சட வெடித்ததும் இதை எடுத்து அதோட சேர்த்து தட்டி ஆற விட்டுருங்க. நான் வந்து கொத்தமல்லி விதை ஒரு 25 கிராம் போல் தான் எடுத்திருக்கேன். இட்லி பொடி திரிக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி பொடியும் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10-12 பூண்டு, இதை வந்து அப்படியே முழுசாக தான் போட்டு லேசாக சூடு பண்ணுறேன். இதை வந்து நம்ம தொலியை எடுத்துகிட்டு தட்டிட்டும் எண்ணெயிலையும் ஒரு சிலர் பொறிச்சு போடுவாங்க. நான் அதில் கொஞ்சம் கசப்புத்தன்மை கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும், அதனால் நான் இந்த மாதிரி இதை வறுத்துக்கிறேன். இதை அதோட சேர்த்து ஆற விட்டுறலாம். காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு 7-8 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் கூட ஒரு 4-5 கூட எடுத்துக்கலாம். பொடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டு கலரில் வரும், காரமும் அதிகமாக இருக்கும். எங்கள் நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன், அதனால் ஒரு 7-8 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா உப்பி வர்ற அளவுக்கு கருக விடாமல் வறுத்துட்டு அதோட சேர்த்து ஆற விடணும். இது கூடவே நான் வந்து இப்போ ஒரு கைப்பிடி போல் கருவேப்பிலையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நம்ம பொடி திரிக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும், நமக்கு அதில் நிறைய இரும்பு சத்துக்களும் இருக்குது. கருவேப்பிலையை வந்து தனியாக வறுக்கனாலும் வறுத்துக்கலாம். நான் வந்து இது ஏற்கனவே உருவி வச்சுருந்தது, லைட்டாக சுருங்கியிருந்தது, அதனால் இந்த மிளகாயோடைய சேர்த்து வறுத்துட்டேன். இதையும் அதோட தட்டி ஆற விட்டுறலாம். உப்பு, உப்பை வந்து எப்பயுமே வறுத்துட்டு பயன்படுத்துறது நமக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் உப்பை வறுத்து தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இட்லி பொடி திரிக்கும் போது உப்பை நல்லா, அந்த உப்பில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதை நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாளே கெட்டு போகாமல் இருக்கும். அதே வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 4 துண்டு போல் பெருங்காயத்துண்டு சேர்த்துருக்கேன், அது சின்ன சின்ன பீஸு தான். இதையும் நல்லா எண்ணெயில் முருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் அந்த ஆற வச்சிருக்கிற பருப்பு வகையோடு உள்ளே சேர்த்துருங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆறட்டும், நல்லா கலகலன்னு ஆறிடுச்சு. இதில் வந்து சில பேர் மிளகு ஜீரகமும் சேர்த்துக்குவாங்க, நான் வந்து சேர்க்கலை. இது நல்லா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாலாம் இதை அரைக்கக்கூடாது, லைட்டாக ரவை பதத்துக்கு இது இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது சூட்டோடு அப்படியே வைக்காமல் இந்த ஜார்லேருந்து மாற்றி நல்லா ஒரு பேப்பரில் தட்டி நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா ஒரு ஏர் டைட் பாக்ஸில் இதை போட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கலாம். இப்படி செஞ்சோம்னா இட்லி பொடி வந்து ஒரு 4 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது, எந்த இடத்துலையும் ஈரப்பதம் இல்லை. உப்பை கூட நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம், ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த பொடியை வச்சு ஒரு ஊத்தப்பம் ரெசிபி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்புல பரபர பரபர பரபரன்னு தூவி விட்டு, சரிங்க, ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி, சரிங்க, அப்படியே மேலாப்புல பரபர 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 தூவி விட்டு, சரிங்க, ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து, சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு, சரிங்க, 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல விளாவி விட்டு, சரிங்க, இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அதை அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்புல பரபர பரபரன்னு அப்படியே பேய விட்டு, சரிங்க, பொத்துனாப்புல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படியும் பருத்தி விட்டு அப்படியே ரெட்டு கலர்ல முருக 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 விட்டு அழகா. சூப்பரான ஒரு ஊத்தப்பம் ரெடி பண்ணியாச்சு. நெய்யோ நல்லெண்ணெயோ அந்த பொடியில் ஊற்றி நல்லா குழப்பி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.